ஈரானில் இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்டுள்ள சபஹார் துறைமுக தொடர்பான மேலும் ஒரு ஒப்பந்தம் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் கையெழுத்தானது. இந்தியா சார்பில் மத்திய துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால், ஈரானின் சாலை போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெஹர்தாத் பர்ஷ்பாஸ் ஆகியோர் கையெழுத்திட்டனர். ஈரானின் சபஹார் துறைமுகத்தை மேம்படுத்துவது தொடர்பாக முதலாவது ஒப்பந்தம் மே 2015 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அப்போதைய ஈரான் அதிபர் ஹசன் ருஹானி ஆகியோருக்கிடையே கையெழுத்தாகியிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்தியா சார்பில் சபஹார் துறைமுகத்தின் முனையங்கள் கட்டப்பட்டன. இந்தியா, ஈரான் மற்றும் துறைமுக வசதி இல்லாத ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே சரக்கு போக்குவரத்தை எளிமைப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சபஹாரில் துறைமுகம் நிறுவுவதற்கு என இந்தியா சார்பில் சர்வதேச துறைமுக கழகத்தின் சார்பில் தனியாக துணை நிறுவனம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. இதனால் ஆப்கானிஸ்தானில் உற்பத்தியான பொருட்கள் 2019 முதல் இத்துறைமுகம் வழியாக இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தன. எனினும் இத்துறைமுகம் தொடர்பான குறுகிய கால ஒப்பந்தங்களே முதலில் போடப்பட்டிருந்தன. அவற்றுக்கு பதிலாக தற்போது நீண்டகால அடிப்படையிலான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகியுள்ளது.